பேர் விஜயராகவன் நான் இருபத்தி எட்டாவது கிளாக்ல டியூஷன் மாஸ்டர் படிக்கிறான் இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்தவர் நடிகர் பிஎஸ் வீரப்பா பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும்ல ஏன்னா நாங்கள்லாம் அவர் பழகு நோவுங்க அவருக்கு நான் கதை சொல்லியிருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் இன்றைக்கி சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் தெரியுது மாதிரி என்றைக்கு நினைவில் இருக்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு காட்சிகள் சபாஸ் சரிவோன போட்டி வைசது மாதிரிலாம் பத்து மணி நடைநிலத்தை சொல்லுவார்ல சபாஸ் சரியான போட்டி பாரு இல்லையா அதுக்கடுத்து மணந்தால் மகாதேவி இல்லை என்றால் மரண தேவி அது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகரை பற்றி இன்றைக்கி நான் பேசியிருக்கிறேன் அவன் காங்கேயத்திலிருந்து நடிக்க தான் அந்த காலத்தில் பெரும்பாலும் சினிமா வந்ததுலேருந்தே சினிமா மேலே மோகம் உள்ளவங்க எக்கச்சக்கம் ஒரு லட்சக்கணக்கான இருக்காங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பாஸ் ஆகுறாள் அந்த ஒருத்தர் ரெண்டு பேரில் பிஎஸ் வீரப்பா ஒன்று நானும் ஒன்றுன்னு வச்சுருக்கங்களேன் அப்புறம் தொண்ணூத்தெட்டு பேர் திரும்பி ரிட்டன் ஆகி ஊரில் போய் விவசாயம் பண்ணுறாங்க கடை பண்ணுறாங்க அது இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா இப்போ நான் டூரிங் டாக்ஸியில் பேசிக்கிட்டிக்கல என் நம்பர் இல்லை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது சார் நாங்களும் அப்படித்தான் சார் நடிக்க வந்தோம் ஒன்றும் கிடைக்கல சார் திரும்பி ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறோம் சார் ஆனாலும் அதை மறக்க முடியல சார்ங்கிறார் எது அறுபது எழுபது வயசு ஆகும் கூட அந்த சினிமா முகங்களால் மறக்க முடியல சார்ங்கிறார் அதனால தான் சினிமா உலகெங்கும் இன்றைக்கி சாகாமல் இருப்பதற்கு சினிமா ஒரு பெரிய பொழுதுபோக்கு அது என்றைக்குமே சாகாது ஏதாவது உருவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்தவர்களில் பிஎஸ் வீரப்பா ஒருத்தர் நடிக்க ஆசைப்பட்டு காங்கேயத்திலேருந்து வந்தவர் அந்த நேரத்தில் கேபி சுந்தரமல்ல அம்மா அவங்க இருக்காங்க அது என்ன மணிமேகலைன்னு நினைக்கிறேன் அப்போ சித்திரம்பால பார்த்து ஒரு கும்பிட்டு போட்டிருக்கார் யார் பிஎஸ்வீரப்பா அப்படின்ட்டு இருக்குந்தம்மா கிட்ட போய் அப்படின்னு யார் எங்கேருந்து வந்தேன் காங்கிரத்திலிருந்துமா என்ன வேலையை வந்த நடிக்க வந்தம்மா அதான் அதான் கேட்டேன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னையே கூர்ந்து பார்த்தா அம்மாவை போல் நானும் நடித்து வர முடியாதான்னு நினைப்பேன் நான் லேடி நீ உனக்கு தந்த வேஷம் கிடைக்காதான்னு ஏக்கத்தில் இருக்கிறது உன் முகத்துல தெரியுது ஒன்று செய் உனக்கு சினிமாவில் நடிக்கிற தோற்றங்கள்லாம் இருக்குது தம்பி நான் நடிக்கிற மணிமேகலையில் அந்த படத்தில் உனக்கு சிபார்சு பண்ணுறேன் நீ போய் அங்கே சேர்ந்துக்க அதுக்கப்புறம் சாமர்த்தியம்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க யாரே கேபி சுந்தராம்பட்டு போனார் அப்படி 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 அப்படியே தான் கொஞ்சம் சொன்னால் பொதுமில்ல புத்திசாலிகளுக்கு பிடிச்சிக்கிற மாட்டாங்களா அப்படியே பிடிச்சிக்கிட்டு பிடிச்சி பிடிச்சிட்டு வந்து அங்கே 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 நடத்திக்கிட்டு வரும்போது எம்ஜிஆருடைய ராஜ பார்வை அவர் மீது பட்டது யாருடைய ராஜ பார்வை குரு பார்வையும் பார்க்கல அந்த மாதிரி அவருடைய பார்வை இவர் மேலே பட்டது இவர் தோட்டம் முக்கியமாக நேரங்கள் புரிஞ்சுக்கணும் அவருக்கு எல்லா அம்சமும் இருந்தது வில்லனாக நடிக்கிறதுக்கு இப்போ நம்பியாருக்கு கூட ஹீரோ நடித்தார் அண்ணனும் ஒரு காலத்தில் ஹீரோ நடித்தார் பாலையா ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பு வரல இவர் தோற்றமே பார்த்தா ரஃப் அண்ட் டப்பாக இருக்கும் பார்த்திங்களே என்னன்னா நினச்சிங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் பேரை வெட்டிடுங்கிற மாதிரி இருக்கும் தோற்றம் குரல் அதை விட சிம்ம தோற்றம் சிம்ம குரல் பார்த்துங்களேன் ஒரு சிரிப்பு செஞ்சால் பில்டிங்கே அப்படி ஒரு சிரிப்பு அப்படி எல்லா அமைப்பும் அவர் இருந்ததுனால தான் எம்ஜிஆர் அவர் உள்ளே எழுதுக்கிட்டார் அந்த அமைப்பு இல்லைன்னா எம்ஜிஆர் உள்ளே அவர் வச்சுக்கிற மாட்டார் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களே பல படங்களில் நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் கூட சேர்ந்து அவர் நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஃபைட்டிலையும் அதே மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுவார் இப்படி எல்லா வகையிலையும் சகலகலா வல்லவனாக இருந்ததுனால அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தது எம்ஜிஆரோட சேர்ந்தவொன்னே இன்னும் ஏகப்பட்ட வாய்ப்பு அப்போ இவரும் கலைஞர்களில் ஒருவராக வந்துட்டார் வந்தது அப்புறம் நல்லா கவனிங்க நாம்னு ஒரு படம் எது நாம் என்று ஒரு படம் அந்த படத்தில் நாலு பேர் கூட்டி சேர்ந்து எடுத்த படம் அது யாராருன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் டைரக்டர் காசிங்கம் அவர்கள் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரவாணி அவர்கள் பிஎஸ் வீரப்பாவும் அதில் ஒரு பாட்டனராக சேர்ந்துக்கிட்டார் அது நாமங்கிற படத்தில் அந்த படம் நல்லாத்தான் இருந்தது அதுக்கப்புறம் நாம படத்துக்கு அப்புறம் சொந்த படம் எடுக்கிற ஆசை அவருக்கு வந்துடுச்சு யாருக்கு பிஎஸ்சிப்பா ஏன் நாம சொந்தமாக தயாரிக்கக்கூடாது அப்போ எம்ஜிஆர் வச்சு ஆனந்த ஜோதினு ஒரு படம் எடுத்தார் அதில் அவர் சொந்த தயாரிப்பு எம்ஜிஆர்னு தேவிகாமுன்னு நினைக்கிறேன் சொந்த தயாரிப்பு அதுவும் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அப்படியே என்ன பண்ணார் யார் வீரப்பா பல படங்கள் எடுத்துக்கிட்டே ஓனார் அதில் முக்கியமான படங்களை மட்டும் உங்களுக்கு ரெண்டு மூணு சொல்கிறேன் நிறைய படம் எடுத்தார் தயாரிப்பாளர் ஆகிட்டார் இதில் ஒரு பெரிய சிரமம் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜெய்சங்கர் சொன்ன புத்திமொதியே உங்களுக்கு சொல்கிறேன் நான் முப்பது கதைக்கு மேலே எழுதிட்டேன் அந்த காலத்தில் ஜெய்சங்கர் நம்ம மேலே ரொம்ப பெரிய உள்ளவர் இந்த எம்ஜிஆருக்கு ஒரு கதை எழுதுனேன்னு சொன்ன பாருங்கள் கொடுத்து சிவந்த கை இது அவருக்கு நல்லா தெரியும் அற்புதமான கதையாக இது எம்ஜிஆருக்கே பொருத்தமான கதையாக வேறு எவனுக்கு இது பொருந்தாது கொடுத்து சிவந்த கதைன்னா ஓன்லி எம்ஜிஆர் தான் கலைஞர் ரோனுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி யார் ஜெயசங்கர் அவர் என் கதைகள்லாம் நடிச்சிருக்காருல எங்கே பார்த்தாலும் அந்த கதை என்னாச்சு என்னாச்சுன்னா கேட்பாரு ரொம்ப நல்ல மனுஷங்களே ஜெய்சங்கர் நான் படம் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே என்ன கூப்பிட்டு விட்டு கார்ட்டு காரம்ச்சு கலைஞர் உன் எடுக்கலாம் டிமாண்ட் இருக்குது அந்த எம்ஜிஆருக்கு கொடுத்து சிவந்த கைன்னு சொல்லிய கதை அதை எப்படியாவது எடுக்க முயற்சி பண்ணு நீ புடிசராக வந்து மாட்டிக்கிறாத புடிசராக வந்துட்டேன்னா ஒன்று எவனும் தேட மாட்டான் கதைக்கு அது சக்ஸஸ் போச்சு அப்புறம் கதை உனக்கு பண்ணுற அந்த மார்க்கெட்டும் போயிடும் புடிஷராக ஆகிட்டேன்னா உன்னை தேடி மாட்டேன் அவர் பிஸியாக இருக்கார்ப்பா அவர் எங்கே கதை கொடுக்க போகிறான்ருவான் உண்மையும் கூட புடிஷர் ஆகிட்டா பத்து நாள் இருபது நாள் கூடவே இருக்கணுமே கதை பண்ணும்போது அப்படி ஒதுக்க முடியாது ஆகிட்டா ஃபைனான்ஸ் அது இதுன்னு பறந்து கிடக்குன்னா இப்போ ஏற்கனவே இவ்வளோ பேசிக்கலாக உள்ள இந்த தொழிலை அடிபடும் யாருக்கு ஜெய்சங்கர் எனக்கு சொன்னார் இந்த உபதேசம் பிஎஸ் வீரப்பாவுக்கும் பொருந்தும் அதுக்காக சொல்கிறேன் அவர் புடிசர் ஆனவொன்னே வாய்ப்பு அவங்களுக்கு குறைஞ்சோச்சியா நடிக்கிற வாய்ப்பு அவர் புட்டீசராக மட்டும் இல்லாமல் இருந்தது தான் எம்ஜிஆர் கடைசி காலம் வரலாம் வேணா போட்டிருப்பார் ஃபைனான்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கியா ஃபைனான்ஸ் பண்ணுறது ஆர்டிஸ்ட்டு கால் சீட்டு வாங்குறது குறிப்பிட்ட நேரத்தில் ஷூட்டிங் எடுத்து இதிலேயே கவனித்தவரும் தயார்பாளர் ஆகிட்டாள் ஆக பிஹெச்பி வரப்ப தயாரிப்பாளர் ஆனதுக்கப்புறம் அந்த சைடு குறைய ஆரம்பிச்சிருச்சு எங்கே நடிப்பு சைடு இதுதான் உண்மை நான் நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன் இது பைரவி படம் எடுத்து தப்பிச்சுக்கிட்டேன் பட்டு அவர் ஒரு ஒரு அப்புறம் கீழே அது வேற எனக்கு எங்கே அதான் யாரும் கேட்டு வரல அவர் என்னையா கலைஞானா ஜெயசங்கர் சொன்னது உண்மை ஆகிப்போச்சு அவர் படம் ப்ரொடியூசர் ஆகிட்டார் என்னையங்கேயே கதை வைக்க போகிறான்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க நான் அதுதான் உண்மை என்ன இதில் எனக்கு பிஎஸ் வீரப்பாவை கொடுக்கிற ஒரு மாற்றம்னா நான் கதை வெளியில் விற்கிறதே தவிர என் கம்பெனிக்கு நான் தானே கதை அந்த தொழிலும் நடந்துக்கிட்டே இருக்குல்ல அதனால் எனக்கு அது பெரிய பாதிப்பெல்லாம் வர்றேன் என் கதை என் படத்துக்கு பூரா நான் தான் கதை அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த அவர் அப்படி கதை எழுத மாட்டார் பாவம் நல்ல மனுஷன் யார் பேசுவப்ப அதனால் வில்லன் சான்ஸு போய் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டு வர்றார் அப்படி வரும்போது உங்களை சொல்கிறேன் ஆனந்த ஜோதி எடுத்தார் அமிச்சாரை வச்சு அது பாஸ் மார்க்கு அடுத்து ஆலயமணி ஆண்டவன் கட்டுரை என்ன படம் அது எவ்வளோ பெரிய நல்ல படங்களெல்லாம் கொடுத்தாரு அது ஹிந்தியில் எடுத்தார் யார் பேசுகிறப்பா ஹிந்தியில் எடுத்தார் ஜே 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 ஜேன்னு கொடிக்கட்டி பறக்கிறாரு சினி ஃபீல்டில் ஆண்டவன் கட்டளையில் ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஆலயமணியில் ஒரு ரெண்டு பாட்டு பின்னி தெளித்து பாருங்கள் எது கல்லெல்லாம் வாணிக்க கல்லாகுமா என்ன நைட் எஃபெக்டில் கே சங்கர் என்ன பிரமாதமாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தா தெரியுமா ஆலயமணியில் யார் கே சங்கர் கே பிக்சரைஸ் பண்ணுறதுல அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அவரை வந்து சரியாக வெளியில் தெரியாமல் போயிடுச்சு ஒரு நல்ல டைரக்டர் அடிமை தான் ஐயா கேசங்கரு ஆலயமணி ஆண்டவன் கட்டளை என்னுடைய படம் மிருதங்க மிருதங்கச்சக்குவரத்து எல்லாம் பிரமாதமாக பிக்சரைஸ் பண்ணுவார் அப்படி ரசித்து ரசித்து எடுப்பார் அவர் வெளியிலே தெரியாமல் போச்சு ஒரு நல்ல டைரக்டர் நம்பர் ஒன் டைரக்டர் அவர் டைரக்ஷனில் ஆலயமணியும் ஆண்டவன் கட்டையை எடுத்தார் கட்டையில் ஆறு மணிமே ஆறு அதுக்கு பார்த்து அண்ணன் அதை அனுபவித்து சாமியாராக ஒரு வேஷம் போட்டுட்டு அங்கங்கே அங்கே என்ன கடலையை தின்ட்டே நடிப்பார் அற்புதமான நடிப்பு ஆனால் ஆலயமணி தூக்கி விட்டுருச்சு யாரை பிஎஸ் வீரப்பாவும் என்ன நடிப்பு தெரியுமா அண்ணன் நடிப்பு ஆலயமணிங்க அதில் கண்ணதாசன் ஒரு விஷயம் சொல்லுவார் அதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் பிஎஸ் வீரப்பா சொல்கிறேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் வரும்போது மக்களுக்கு நான் அதை சொல்லணும் இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கை ரெண்டு கால் ரெண்டு வழங்காமல் கட்டையை போட்டுட்டு நடப்பார் பார்த்துருப்பீங்களா படம் ஆலயமணியில் அப்போ ஒரு பாட்டு பாடுவார் சட்டி சொட்ட கை விட்ட புத்தி கெட்டதட நெஞ்சை தொட்டதோ பார்த்திங்களா அந்த பாட்டு பிரமாதமான பாட்டு அண்ணன் நடிப்புக்கு நிகரில் அங்கே ரெண்டு கால் வழங்காமல் அடிச்சு விட்டு வருவார் அப்போ ரெண்டு வரை சொல்லுவார் யாரும் கவிஞர் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைக்கதடா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடா சட்டை சுட்டதடா கைவிட்டதா புத்தி கட்டதடா நெஞ்சை தொட்டதடா எப்பேற்பட்ட பாட்டு அப்போ பிஜே மியூசிக்கில் அவர் நடந்த ஒருவார் வார் சிவாஜினே எம்எஸ் விசன கவிஞர் பாட்டு அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு அடுத்து போகிறேன் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைக்கிறதுடா அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்களே ரெண்டு மனம் உண்டு அது மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி மகா முனிவராக இருந்தாலும் மகா ஈஸ்வரனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரெண்டு மனம் உண்டு இயற்கையாக அமைதது என்னென்னா நல்லது பர்சன்டேஜ் மேலே ஏறும்போது அவன் நல்லவன் நல்லவங்க அவன் கெட்டது இருக்கும் அவன் இல்லாமல் எந்த மனுஷனும் பிறக்கவே இல்லை உலகத்தில் அதே மாதிரி கெட்டது அதிகம் இருந்தால் அவன் கெட்டவன் கெட்டவன் அதுதான் பெரிய புகழாகும் நல்லது கம்மியாக இருக்கும் அங்கே எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த அதை அதை ஒத்தே தான் பேர் வரும் அதில் ரெண்டும் இருக்காக மொத்தம் நல்லதும் கெட்டதும் எல்லோ மனுஷ இருக்கும் எல்லாம் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க சொல்லக்கூடியது சில சம்பவங்கள் சொல்லவே கூடாதது சில சம்பவங்கள் அந்த செல் சொல்லவே கூடாதது தெரியுமா அதுதான் மீதி மனது நல்ல கவனேசுக்கு ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு மனிதனுட்டையும் சொல்லக்கூடியது கூடாததுன்னு ரெண்டு இருக்குது சொல்லக்கூடியதே சொல்லலை அங்கே வேணாலும் சொல்லக்கூடாது எங்கேயுமே சொல்ல முடியாது கட்டண மனைவிக்கிட்ட கூட சொல்ல முடியாது பிள்ளைகிட்ட கூட சொல்ல முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கிட்டே இருக்குது அது அதெல்லாம் நல்லதும் கெட்டதும் ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் படித்ததை சொல்கிறேன் பார்த்ததை சொல்கிறேன் அனுபவிச்சதை சொல்கிறேன் குறை இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும் அப்போ என்ன சொல்கிறாரு கவிஞனா கவிஞர் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைக்கிறதா ரெண்டு மனசு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குது அதில் ஒரு மனுஷன் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதாங்கிறத நீங்கள் நல்லதுன்னு வச்சுக்கிறேன் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைக்கிறதா ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு செய்யணும்னு மனுஷன் போவேன் நல்ல காரியம் அங்கே போன இடத்துல இப்போ இதை செய்யணுமா அங்கே எவ்வளோ நமக்கு வேண்டாத இருக்கானே ஏதோ சிவப்பு சட்டை போட்டு டிட்டன் ஆயிடுவா அதுதான் மிருகத்தினுடைய புத்திங்கிறது பெரிய நல்ல நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் ஒரு செகண்டு இது இது நமக்கு தேவையா நல்லதாக செய்ய போய் இது தேவையான ரிட்டன் ஆயிரும் அதெல்லாம் செய்ய மாட்டான் அதுதான் மிருக புத்திங்கிறது அதைத்தான் சொல்கிறாரு எல்லா மனிதனுக்கும் ரெண்டு புத்தி இருக்குது கவிஞர் கவியரசு சொல்கிறாரு ஒரு புத்தி தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா நல்ல 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 தர்மம் இருந்து பார்த்து கொண்டதால நீங்கள் இருந்துங்க பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைக்கிறதா சட்டை சுட்டுறதடா கை புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நானும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது திறந்ததடான்ட்டார் கடைசியில் எல்லாம் அனுபவித்தாத்தே தெரியும் களவும் கற்று மாறையினால எல்லாம் அனுபவித்ததுக்கு பிறந்தான் நல்லது கட்டுறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் பிறக்கும் போதே எவனும் பெரிய மகானாவோ இதோ பிறந்ததில்ல அப்படி பிறந்தது அவன் தெய்வ தெய்வத்தினுடைய உருவமாக வந்து பிறந்தாதான் எல்லாத்தையும் நல்லது கட்டுறது இருக்குது இது தான் கவிஞர் அழகாக சொன்னார் பாதி மனதில் தெய்வ மருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருக மருந்து ஆட்டி வைக்கிறதா அந்த பாட்டு எதில் வருது ஆலயமணியில் வருது அதுக்கு தந்தவடி அண்ணன் நடிச்சிட்டு பாருவார் சிவாஜினி அடா அடாடா அப்படிங்க அதுக்கு மீசுக்கு அதுக்கு தகுந்தபடி அந்த எம்எஸ் போட்டு போட்டுப்பாரு அது இது முடிஞ்ச உடனே அந்த பல்லவி முடிஞ்ச உடனே டிடி டிங் டிங் அது ஒரு டைப்பாக போட்டு போட்டுப்பார் அப்படி 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 நான் தவறுக்கிட்டு வருவா ரெண்டு கால் விளங்காதில் அந்த படத்தில் அந்த சுற்றுவேஷனில் இன்னும் ஒரு அப்படி ஒரு நடிகை நம்ம பார்க்கவே முடியாது என்ன அவசரமோ அவரெல்லாம் போய் சேர்ந்துட்டார் அவர் இல்லாதது நமக்கெல்லாம் பெரும் ஒரு சிவாஜி இல்லாத யார் இது நடிக்கிறது என்ன கூட்டோண்டு வந்ததான் கிராமத்தில் பிஎஸ்சி இருப்பா அட சண்டான இவனா அப்படின்னு சொன்ன நல்லா கவனிக்க பெரியப்பா நடந்து போகும்போது ஏதாவது சின்ன பூச்சி பண்ணால் கூட ஒதுங்கி நடப்பாரா ஏஸ் வீரப்பாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஒரு சினிமாவுக்கு யாரோ அவர்தான் தான் பைனான்ஸ் பண்ணாரு பண்ணார் சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கிஸ் டாட் கோ